மானிய திட்டம், தமிழ்நாடு பனை தொழிலாளர் அமைப்புகளும் சேர்ந்து தமிழக கடலோர மாவட்டங்களில் மழையக்காட்டிலிருந்து குமரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1025 கிலோமீட்டர் வந்து 1 கோடி பனை விதைகளை விதைக்கிறதுக்கான ஒரு திட்டம் இந்த நிகழ்வு வருகிற செப்டம்பர் 24 நடக்க இருக்கிறது. பனைமரத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்ததுனால எங்கள் அத்தி குழுமம் சேர்ந்து அவங்களோட இந்த திட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். எங்கள் அத்தி குழுவை சேர்ந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து நீங்கள் 3800 பனைவிதைகள் சேகரிச்சிருக்கோம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இது போல பனைவிதைகளை சேகரிச்சிருக்கோம். பனைவிதைகளை விதைக்கிற அந்த செயலையும் கலந்துக்கணும் அப்படின்ட்டு அத்தி குழு சார்பாக நாங்கள் ஒரு வேண்டுகோளை இருக்கிறோம். சமத்துவ மக்கள் கழகத்தின் அண்ணாச்சி என்ஆர் நாராயணன் அவர்களும் கிரீன் நாடா அமைப்பு அவர்களும் மற்றும் அமைப்புகள் சேர்ந்து 1 கோடி பணவிதை தமிழ்நாட்டில் சென்னை டு கன்னியாகுமரி வரை பதிக்க உள்ளதை சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவரும் பனைவாரிய தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் அவர்களின் ஆணைப்படி காரைக்கால் மாவட்டத்தில் சமத்துவ மக்கள் கழகத்தின் மாவட்ட செயலர் விஜய் என் தலைமையில் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து பனை விதையானதை கலெக்ட் பண்ணி 500,000 பனை விதையை கலெக்ட் பண்ணி வைத்துள்ளோம். இந்த விதையானதை காரைக்கால் மாவட்டத்தில் தலைமையிலிருந்து சொல்லக்கூடிய தேதியில் காரைக்கால் மாவட்டத்தில் கடலோர பகுதியான கிராமங்களில் ரோட்டோரத்தில் பனை விதையை பதிக்க உள்ளோம். மற்றும் எங்கள் கையில் 500,000 பனை விதை உள்ளது. எங்கள் மாவட்டத்தில் பதித்ததை போக பாக்கி உள்ள பனை விதையை அடுத்த மாவட்டத்துக்கு கொடுப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பனை விதை கலெக்ட் பண்ண ஆகுது. இந்த விதையை ஏற்பாடு செய்ய கொண்டு இருக்கிறோம். இதற்கு முக்கிய பங்காக நமது காரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் நந்தகுமார் மற்றும் பொறுப்பாளர்களும் இந்த விதை கலெக்ஷன் செய்யப்படுகிறது. அண்ணாச்சி அவர்கள் வருகிற 24 அன்று இந்த விதை போடும் நிகழ்ச்சி தொடங்க உள்ளார் என்பதை நாங்கள் செய்யும் விதை சேகரிப்பு மூலம் மக்களுக்கும் இந்த விதையானது காரைக்கால் மாவட்டத்தில் சேகரிக்கப்படுகிறது மற்றும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இந்த விதையானது பதிக்க உள்ளார்கள். நாங்கள் எங்கள் சார்பாக காரைக்கால் மாவட்டத்திலும் மற்றும் கூடுதலாக மாயாரம் மாவட்டத்திலும் பதிக்க உள்ளோம். இதற்கு எங்கள் சார்பாக கூடிய மட்டும் 500,000 பனை விதைகளை கலெக்ஷன் செய்து கொடுப்பதாக சொல்லியுள்ளோம். நன்றி, வணக்கம். நான் குணசேகரன், வழக்கறிஞர், பனை ஏரி, தஞ்சாவூர் மாவட்டம் தூக்கன்பட்டி கிராமத்திலிருந்து பேசுகிறேன். நமது அரசும் பல சமூக அமைப்புகளும் ஒன்றிணைந்து தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை ஓரங்களில் பனை விதையை நடவு செய்ய வேண்டும், விதைக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். அந்த திட்டத்தை நான் மனதார பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். அந்த திட்டத்தில் என்னையும் நான் ஈடுபடுத்திக்கொள்கிறேன். பனையை விதைப்போம், இயற்கையை காப்போம். பனை என்பது தானாக முளைத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு வளரக்கூடியது. அந்த பனையை நாம் தேடி சென்று விதைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை இந்த நேரத்தில் நாம் ஆராய வேண்டும். தமிழகத்தில் 15 கோடிக்கு அதிகமாக இருந்த பனையானது வெகுவாக அழிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். பனை அழிப்புக்கு பிரதான காரணமாக இருப்பது என்ன என்றால் கல் தடை என்பதே ஆகும். பனை பாரம்பரியத்தின், பனை வாழ்வியலின், தமிழர்களின் மரபில் ஒன்று கலந்த விஷயமாக இருப்பது கல்லாகும்.
கல் என்பது நமது உணவாகும், நமது வாழ்வியலில் ஒன்று கலந்த உன்னதமான ஒரு உணவாகும். அந்த கல்லை தடை செய்து வைத்திருப்பதற்கான சமூக, பொருளாதார, சாதிய, இன்னும் பல அரசியல் காரணங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் விரிவாக விவாதிக்க வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும். எப்போது கல் தடை நீங்குமோ அப்போது பனை தானாக செழிக்கும் என்பதே உண்மையாகும், நிதர்சனமாகும். கல் இல்லாத பனை ஒரு பயன்பாடற்ற மரமாகவே இது நாள் வரை பார்க்கப்பட்டது, இனியும் பார்க்கப்படும் என்பதே உண்மையாகும். எனவே பனையின் பிரதான உணவான கல்லை நாம் மீட்டெடுப்பதற்காக நாம் தொடர்ந்து போராடுவோம், அதற்கான செயல் திட்டங்களை வகுப்போம், ஒன்றுபடுவோம், தமிழகத்தில் கல் தடையை நீக்குவோம். உலகம் உணவு என்று ஏற்றுக்கொண்ட கல்லை தமிழகம் ஏன் தடை செய்து வைத்துள்ளது என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். இந்த பனைக்குடிகளின் மீது இந்த அரசின் பார்வையும் அதிகார வர்க்கமும் எப்படி தங்களுடைய அதிகாரத்தை இதுநாள் வரை செலுத்தி வந்துள்ளார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் விரிவாக சிந்திக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும். கல் எமது உணவு, கல் எமது உரிமை. கல்லை மீட்போம், பனையை செழிக்கச் செய்வோம்.